ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமு ரெசிபி. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பிதுக்கி பருப்பு குருமான்னு சொல்லுவாங்க, ஷெல்டர் மொச்சை குழம்பு, லிமா பீன், குருமா கிரேவி, எல்லாமே ஒரே மெத்தட் தான் கிரேவி, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருப்பேன். முதல்ல வாங்க பிதுக்கி பருப்புனா என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதான் மொச்சை. மொச்சைன்னு வந்து இந்த மாதிரி வரும். அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அந்த மொச்சைக்குள்ளே வந்து ஒரு க்ரீன் கலரோ இருக்கும், எல்லோ கலரோ இருக்கும். பாருங்கள், நான் அது பிரித்து உள்ளே இருக்க அந்த சீட்ஸில் இருக்க ஸ்கின்னை எடுக்கிறேன். அது எடுத்தது தான் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. பாருங்கள், நான் ஆல்ரெடி க்ரீன் கலர் எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், இந்த எல்லோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உடையாமல் எடுக்கணும். க்ரீன் கலரும் இருக்குது, நாங்கள் க்ரீனும் உடையாமல் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், அவரைக்காய் மாதிரி இருக்கும், பட் நாட் அவரைக்காய். அவரைக்காயிலேருந்து நம்ம பிரிப்போம் இதே மாதிரி. அதோடய பேர் வந்து அயாசின் பீனு. அது கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். பெஸ்ட்டு மொச்சையிலேருந்தே எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நான் எடுத்ததை வந்து 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஏன்னா நம்ம எடுக்கும்போதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் 1 ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை வந்து க்ரீன் கலர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், எல்லோ கலர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உரிச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டு வெயிலில் காய விடுங்க. நம்ம சுண்டல் எப்படி நம்ம தட்டில் விட்டால் ஒரு சலசலன்னு சவுண்டு வரும், அந்த மாதிரி வெயிலில் காஞ்சதுன்னா இந்த விதையும் அந்த மாதிரி சவுண்டு வரும். நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே எடுத்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். ரெய்னி சீசனில் யூஸ் பண்ணலாம். அது இந்த பருப்பில் நீங்கள் குருமா செஞ்சீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் பொறுமையாக பண்ணுவேன் ஒவ்வொன்றும். ஸோ லேட்டாகும். இப்போ நம்ம டைரெக்டாக சமையல் போயிடலாம். ஒரு குக்கரில் நான் செய்கிறது, குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய்க்கு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் பட்டை, ஒரு 2-3 கிராமு, ஒரு பிரிஞ்சில, ஒரு ஏலக்காய், இது கூட 2 ஸ்லைஸ் பண்ண ஆனியனை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியனுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணேன். நான் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் உப்பு ஆட் பண்ணுற பழக்கம். ஸோ அதனால் நான் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரன்சி ஆகிற வரையும் வெயிட் பண்ணுறேன். அது கூட வந்து ஒரு தக்காளி, 2 ஆனியன்னா 1 தக்காளி போடணும். அது இட்ட பிறகு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அது கூட வந்து 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு புதினா இலை இருந்ததுன்னா புதினா இலை ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். இது கூட வீட்டில் அரைச்சி வச்சுருக்க ஹோம்மேடு மசாலா பவுட்ரு, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணுங்கள். ஆனால் கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணக்கூடாது. வாங்க இப்போ அரைப்புக்கு தேவையானது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நான் 5-8 எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1 டேபிள்ஸ்பூனு பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு, தேங்காய். பூண்டு விட இஞ்சி அதிகமாக இருக்கணும். இது எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி அங்கே நல்லா வெந்திருக்கும், அந்த மசாலாலாம் வெந்து எண்ணெய் வெளியில் வரும்போது இந்த தேங்காவை அதில் ஆட் பண்ணுறோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கிறத ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி கழுவுன அந்த வாட்டரை ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான வாட்டரும் ஆட் பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் அந்த பிதுக்கி பருப்புன்னு சொன்னதை. நீங்கள் 1 ஹவரோ இல்லை ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினீங்கன்னா அதுவே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதையும் நான் இந்த கிரேவியோடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் கரம் மசாலா மேலே போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு இன்டிமேட் பண்ணுறவங்களுக்கு, இந்த பருப்பு தவிர நீங்கள் ஆஃப் குக்குடு சன்னா, ராஜ்மா, சுண்டல், காராமணி இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரம் மசாலாவை மேலே தூவி விட்றேன். தூவி விட்டு சால்ட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரை மூட போகிறோம். எப்பவுமே குக்கர் வந்து அந்த கிரேவி கொதிக்கும் போது, நல்லா பாயில் ஆகும் போது தான் குக்கரை க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுறேன். 2 விசில் விட்ட அப்புறம் பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் குருமா.
நான் என்ன மிக்ஸ் பண்ணல உங்களுக்கு, நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டு நம்மளுடைய குருமாவை ரெடி பண்ணியாச்சு. இது நீங்கள் இட்லியோடு சாப்பிட்லாம், தோசையோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், பூரியோடு சாப்பிட்லாம். எல்லா காம்பினேஷனுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி காம்பினேஷன் நிறையவே சாப்பிடுவோம் நாங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி சம்மந்தி துவையல் சட்னி கேரளா ஸ்டைலு. கண்டிப்பாக பார்க்கலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.